எத்தனை பேர் உங்கள் வல்லமை அதிகரிக்க விரும்புகிறீர்கள்? அவர் வல்லமையான ஊழியருங்க, கையை நீட்டான சுகமாக சார், வல்லமையான ஊழியர். வல்லமையா, எத்தனை பேர் வல்லமையா இருக்குன்னு விரும்புறீங்க? வல்லமை எதோடு தொடர்புடையது? கையை தட்டு. வல்லமை ஜபத்தோடு தொடர்புடையது, வல்லமை அறிவோடு தொடர்புடையது. அதனால ஏசாய 5:13 சொல்ற, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகல். அப்போ உங்களுடைய பவரை நீங்க எப்படி திரும்ப கூட்டுறீங்க? நீதிமொழி 24:5 வாசிங்க. உங்களுடைய பவர் அப்படியே நாளுக்கு நாள் கூடுது. அல்ல இல்லையா சொல்லுங்க. எதுல கூடுது? ஜபத்துல கூடுதா உங்க பவர்? என்ன பாருங்க, உங்க பவர் எதுல கூடுது? சார் நல்லா ஜபிச்சுட்டேன் சார், பவர்ஃபுல்லா இருக்கேன் சார். ஐயா உபவாசத்துல பவர் கூடுதா? எதுல கூடுது? வாசிமா நீதிமொழிகள் 24:5. ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், பலமுள்ளவன் அறிவுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். கையத்தட்டு. எத்தனை பேர் உங்கள் வல்லமை அதிகரிக்க விரும்புகிறீர்கள்? அவர் வல்லமையான ஊழியருங்க, கையை நீட்டான சுகமாக சார், வல்லமையான ஊழியர். வல்லமையா, எத்தனை பேர் வல்லமையா இருக்குன்னு விரும்புறீங்க? வல்லமை எதோடு தொடர்புடையது? கையத்தட்டு. வல்லமை ஜபத்தோடு தொடர்புடையது, வல்லமை அறிவோடு தொடர்புடையது. வல்லமை அறிவோடு தொடர்புடைய, திரும்ப சொல்லுங்க. நான் ஒரு வல்லமையில ஊழியக்காரனா இருக்க வேண்டும் என்றால் நான் அறிவுள்ள ஊழியக்காரனா இருக்க வேண்டும். ஆமென். பக்கத்தை கை பிடிச்சு, நீங்க வல்லமை உள்ளவரா இருக்கணும்னா நீங்க அறிவுள்ளவரா இருக்கணும். ரொம்ப காலமா தேவனுடைய வல்லமை ஜபத்திலே வெளிப்படுகிறது நம்பிக்கொண்டிருந்தேன். அதனாலதான் மணிக்கணக்கில் வந்து அப்படியே எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும், எல்லா வல்லமையினால் பலப்படுத்தப்படவும். அந்த பவர், 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 பவர். பைபிள் சொல்லுது, நாலேஜ் இஸ் பவர், நாலேஜ் இஸ் பவர், நாலேஜ் இஸ் பவர், நாலேஜ் இஸ் பவர். The more knowledge, முடியும், more power. Amen. 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 20% knowledge. சொல்லுங்க, 80% knowledge. இப்போ என் knowledge என்ன தெரியுமா? இந்த வகை பிசாசு உபவாசத்தெல்லாம் போகும். ஐயா அவரை கட்டி போடுங்க, நான் உபவாசம் இருந்துட்டு வரேன். அவனையும் சாப்பிட வரல, பிசாசு பிடிச்சோன்னு நீ உபவாசம் தருதா, எனக்கு சாப்பாடு போடு, என்ன உபவாசம் இருக்கிறீங்க? அப்போ அந்த அறிவு இருக்கும்போது ஏன் என்னுடைய டெலிவரன்ஸ் லெவல் அந்த லெவல்லாம் இருக்கு. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இவனை ஜெயிச்சிட்டாரு, இப்போ அவன்கிட்ட ஆயுதமே இல்லை, இப்போ வந்து கம்ப்ளீட்டாக அவன் அவன் வந்து இந்த பூமியில் இருக்கவே கூடாது. என்ன போய் பிசாசிட்ட சண்டை ஓடுன்னு அவர் சொல்லல, பிசாச துரத்திருந்தான்னு சொன்னாரு. அதனால என் வேலை போய் சொல்ல வேண்டியதான் அப்படின்னு போது பல்ல விளக்கிட்டு ஜோம் பண்ணிட்டு, இல்லை இல்லை இல்லை, அப்படியே வாயை பிடிச்சிட்டு போய் விளைய போய் துரத்தி விட்டு வந்து கூட நீ என்ன செஞ்சுக்க, டீயை குடிச்சுக்க. ஆ ஆமாம், 2 நிமிஷம் அவ்வளோதானே அப்படின்னு போகிறோம். இயேசு நாமத்தில் வெளியே போயிடு போன்றோம். ஏன்னா அவனுக்கு தெரியுது, வந்தவொடனே அறிவை பார்க்குறான், தெளிவானாலாம் வந்திருக்கான், வெளியே போயிரு. அப்படியே சத்தம் கட்டாமல் போனால் சத்தம் கட்டாமல் போகும், சவுண்டோட போனால் என்ன சொல்ல கேட்கும், அது வெளியே போயிரு. வெளியே போனால் அதுக்கப்புறம் டீயை குடிக்கிறேன். ஏன்னா அதுனா 3-4 கழிச்சு என்னை கொண்டு வாங்க. The less knowledge, less power. More knowledge, more power. The knowledge of healing will give you healing power. The knowledge of prosperity will give you prosperity. என்ன அறிவு வருதோ அந்த பவர் உங்கள்கிட்ட இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், இரவும் பகலும் அவர் வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். முழங்கால் இல்லை, மூளையில் இருக்கு. அனைவர் சொல்வாங்க, மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும். நான் சொல்லுகிறேன், முழங்கால் சாதிக்காததை சாதிக்க முடியாது. ஆனா தேவனை அறிகிற அறிவு முழங்கால் சாதிக்காத சாதிச்சு.